ஒரு மெண்டல்ங்கிறதுக்கு ஆதாரம். மெண்டலா இருந்தா நபியா இருக்க முடியாதுல்ல. மெண்டலா இருக்கிற ஒரு ஆள் நபியா இருக்க முடியாது, தூதரா இருக்க முடியாது. தூதர் வரலாம்னு வச்சுக்கிட்டாலும், ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு தூதர் வரலாம்னு வச்சுக்கிட்டாலும் அது வந்து ஒரு மெண்டல் தூதரா இருக்க முடியாது. நல்ல புத்தி உள்ள சார்பான ஒரு ஆள் தான் இருக்க முடியும். இருந்தாலும் என்ன பண்றாருன்னு கேட்டா ஒரு கணக்கு போடுறாரு, 19 வரமாட்டேங்குது. 19 வரலன்னு என்ன பண்றாருன்னு கேட்டா ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, நீங்க வந்து லெப்ட் அலைன்மெண்ட்ல கூட்டி பாருங்க சரியா வரும். அதாவது கணக்கு கூட்டுறோம்லங்க, இப்ப வந்து 5000 வச்சுக்கிறங்க, 5000 ஒரு தொகை, ஒரு 2 ரூபா ஒரு தொகை, ஒரு 3 ரூபா ஒரு தொகை. இது எப்படி கூட்டுவோம்? 5000 எப்படி எழுதுவோம்? அந்த சைபருக்கு நேர கீழே 2 ரூபாய் போடுவோம், அதே கீழே என்ன செய்வோம்? 3 ரூபாய் போடுவோம். டோட்டல் பண்ணி என்ன செய்வோம்? 5005 சொல்லுவோம். இவன் என்ன செய்யறான்? அந்த கணக்கு வரலன்னு இந்த 2 நம்பர் இந்த சைடு கொண்டு வாங்குறான், லெப்ட் அலைன்மெண்ட்ல கூட்டுங்கிறான். அலைன்மெண்ட் பண்ணும்போது இப்ப ரைட்ல ஒதுங்கி இருக்க எல்லாம் நம்பர்களை எல்லாம் எப்படி ஒதுக்குவோம்? ரைட்ல ஒதுக்கிதான் கூட்டுவோம் கணக்கு கூட்டும் போது. இவன் என்ன பண்றான்? 5 நேரம் 2 எழுதுங்கிறான், அது கிலோ 3 எழுதுங்கிறான், கூட்டுங்கிறான். அப்ப 5005 10000 ஆயிரும்ல. இப்ப 5005 வந்து இவன் சொல்ற மாதிரி கூட்டி பாருங்க, 5000 இருக்க 5 போடுங்க, 3 சைபரை போட்டுருங்க, கீழே 2 இருக்குல்ல அந்த 2 அந்த 5 கீழே கொண்டே போடுங்க, இன்னொரு 3 இருக்குல்ல அது அந்த 5 கீழே கொண்டே போடுங்க. இப்ப கூட்டுங்க, 3 சைபருக்கு 3 சைபர், 5 2 7 7 3 10, இப்ப எவ்வளவாச்சு? 10000 ஆச்சா? பாருங்கள், இப்படி அந்த 19 வர்றதுக்காக வேண்டிய ஒரு இடத்துல வரல. என்ன செய்யறான் கணக்க? நீங்க அப்படியே ஒதுக்கிருங்க. அப்ப ஒரு ஆள்கிட்ட நம்ம வந்து ஒரு 5000 ஒருத்தர் வாங்கிவிட்டு, ஒரு 2000 வாங்கிவிட்டு, அப்புறம் ஒரு 3000 வாங்கிட்டு 10000 கிட்ட கொடுப்போமா? ஏய் கூட்டி பாரு. அப்ப இது மெண்டலா இல்லையா? ஒரு கணக்கு என்பது என்ன என்ன மெண்டலுங்கிற இந்த 2 5000 சொல்றோம்ல, 5000 ஒரு 5 இருக்குது, அது 5ஆ? அது 5ஆ? அது கணக்குல அது 5ஆங்கிற எழுத்துல 5 இருக்குங்க. 5000 அர்த்தம், இந்த 2 அர்த்தம், இந்த 3 அர்த்தம். இருக்கிற ஸ்தானத்தை பொறுத்து அதனுடைய மதிப்பு 534 போட்டோம்னு சொன்னா 5 வந்து 5100 அர்த்தம், ரெண்டாவது இருக்கிற 3 வந்து 3 10 அர்த்தம், கடைசியா இருக்கிற 4 வந்து 4 1 அர்த்தம். அப்ப ஒத்தைய ஒத்தையுடைய இடத்துல வைக்கணும், 10 10 இடத்துல வைக்கணும், 100 100 இடத்துல வைக்கணும், அப்படித்தான் கூட்டணும் சாதாரண கணக்கு. அப்ப 5000 உள்ள 5 வந்து 5000 சொல்லக்கூடிய இடம், இந்த 2 என்பது 2 ஒத்தையை சொல்ற இடம், 3 என்பது 3 ஒத்தையை சொல்ற இடம். ஒத்தையை சொல்ற இடத்த எங்க கொண்டு போடணும்? ஒத்தைக்குரிய இடத்துல கொண்டு அங்க வைக்கணும். ஒத்தைய கொண்டு 100 இடத்துல வச்சால் உள்டா போயிருமே. ஒரு 30 ரூபாய் ஒரு 30 ரூபாய் ஒரு ஆட்டம் வாங்குறோம் வைங்க, இதுல வந்து அலைன்மெண்ட் கரெக்டா வந்துடும். 30 30 30 வந்துச்சுன்னா 30 ரூபாய் 3 ரூபாய் வாங்கினீங்க, 60 ரூபாய்க்கலாம். இப்ப 30 30 60 தான், 30 3 எவ்வளவுதான் இவங்களுக்கு படி? 30 30 60ங்க, 30 3 எவ்வளவு? இப்படி கூட்டி பாருங்க, 30 3 3. அப்ப என்னாச்சு? 30 போட்டு இன்னொரு 3 போட்டு ஒரு 33 ரூபா ஒரு ஆள்கிட்ட கொடுத்து 60 ரூபா வாங்கிக்கலாம். இது ஒரு பைத்தியக்காரனா? இது ஒரு அறிவாளி? இவன் தான் இறை தூதரா? இந்த மாதிரி கிறுக்கு நூலை எல்லாம் அல்ல. இது மாதிரி நிறைய பண்ணிருக்கான். லெப்ட் அலைன்மெண்ட் கணக்குல வந்து எல்லா உலகம் போனா கணக்கு வந்து ரைட் அலைன்மெண்ட்ல தான் இருக்கும், ரைட்ல தான் ஒதுக்கி பண்ணுவாங்க. இவன் லெப்ட் அலைன்மெண்ட் பண்ணி என்ன செய்வான்? கணக்க கூட்டி பாருங்க, இப்ப 19 வரும் அப்படின்லாம் சொல்லுவான். அப்ப இவனுக்கு ஒரு மூளை இல்லாத ஒரு லூஸ் பைத்தியக்காரன் இந்த மாதிரி என்ன செய்வான்? உலர் வாங்குறதுக்கு அவனுடைய இதுக்கு எல்லாம் அவன் புஸ்தகமே ஆதாரம். ஒரே ஒரு புஸ்தகம் தான் போட்டிருக்கிறான் அந்த குரானை பத்தி, தமிழா மொழியாக்கம்னு சொல்லி அதுல உலக கூத்து பண்ணி வச்சிருக்கிறான். அதே மாதிரி வந்து சைத்தான் இருக்கான்ல, 2வது அத்தியாயத்தில் 30வது வசனம், இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்த் ஹலீஃபா, பூமியில ஒரு ஹலீஃபாவை படைக்கப் போகிறேன் அப்படின்ற ஒரு வசனம் இருக்குல்ல, ஹலீஃபான ஆதம் அலி இஸ்லாம்னு சொல்லி நம்ம உலகம்பரா சொல்லிட்டு இருக்கிறோம். இவன் என்ன செய்யறான்னு கேட்டா, ஹலீஃபாங்கிறது சைத்தான் தான், அது பூமியில யார படைக்க போறேன்? சைத்தானை படைக்க போறேன். அந்த ஹலீஃபாவுக்கு இவன் அர்த்தம் செய்யறான் டெம்பரவரி கார்டுன்னு அர்த்தம் செய்யறான், தற்காலிக கடவுள் ஒருவரை நான் படைக்க போறேன். சைத்தானை வந்து என்ன செய்யறான் இவன்? டெம்பரவரி கார்டு. ஒரு நபி வந்து சைத்தானை வந்து அல்லான்னு சொல்லுவாரா? ஒரு நபி இறை தூதர் வந்து ஏகத்துவத்தை சொல்றதுக்கு வந்த தூதர் வந்து ஹலீஃபாங்கிற வார்த்தை வருது, ஹலீஃபான ரெப்ரசன்டி பிரதிநிதின்னு அர்த்தம் வச்சுக்கிட்டு அதுக்கு என்ன செய்யணும் இங்கிலீஷ்ல, டெம்பரவரி கார்டு, தற்காலிகமான கடவுள் இவர் தான், சைத்தானுக்கு தான் அல்லாஹ் எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து டெம்பரவரியா உலகத்தினுடைய பொறுப்பை அவங்க கொடுத்துட்டான்னு சொல்லி ஒரு ஏற்குமான அர்த்தம் செஞ்சிருக்கிறத நீங்க பாக்குறீங்க. இதெல்லாம் வந்து ஒரு இறை தூதர் செய்யக்கூடிய வேலை கிடையாது. அதே மாதிரி வந்து ஒருத்தன் திருடிப்பட்டான், லூசுங்கிறதுக்கெல்லாம் சொல்ல வர்றேன்,
பெரிய ஆராய்ச்சிலாம் வேண்டியதில்ல, லூசு தலைவன் தென்ன இறை தூதர் இருக்க முடியாது. இவன் சொன்ன 19 அதிசயமா இருந்தாலும் சரிதான், இறைவனுடைய தூதர் என்பதற்குன்னு ஒரு தகுதி இருக்கிறது. அது வந்து பைத்தியம் இருக்க கூட, அதுதான் பைத்தியம் சொல்லி பார்த்தானுவோம். நபிமார்கள் வரும்போது என்ன பண்ணாங்க, ஒழுங்கா இருந்தும் கூட மஜ்னூன்னு சொன்னாங்களா இல்லையா, ஏன் கிறுக்கன்னு சொல்லிட்டு ஓரம் கட்டிடலான்ட்டாங்க. அவங்க ஆதாரம் இல்லாம சொன்னாங்க, இவன் கிறுக்கன்னு நம்ம சொல்வதற்கு ஆதாரம் வச்சிருக்கிறோம். அவங்க ஒரு ரீசன் இல்லாம ஆதாரம் இல்லாம மக்கள் புறக்கணிக்கிறதுக்காக வேண்டி நபிமார்களை கிறுக்கன்னு சொன்னாங்க. நாம கிறுக்கன்னு எதாவது சொல்றோம், எவிடன்ஸோட சொல்றோம். எப்படி எவிடன்ஸ், ஒரு இடத்துல ஒருவன் திருடி விட்டான் என்று சொன்னால் அவனை வந்து அவனுக்குரிய தண்டனை என்ன அப்படின்னு அவர் விளக்குறாரு. என்ன தண்டனையா, அவன் எவ்வளவு ரூபா திருடினானோ, என்கிட்ட 10,000 திருடிட்டான்னு வைங்களேன், அதுக்கு என்ன செய்யணுமா, அந்த 10,000 கழிகிற அளவுக்கு அவனை வந்து நான் வேலைக்கு சேர்த்துக்கணுமா. திருடனை பிடிச்ச என்ன செய்யணுமா, நம்ம வேலைக்கு சேர்த்து அந்த 10,000 கழிகிற வரைக்கும் என்ன செய்யணும், வேலை வாங்கணும். இதுதான் திருடனுக்குரிய தண்டனை. அப்ப நமக்கு ஒரு அரசாங்கத்தில் வேலை வேணும்னு வைங்களேன், நீங்க பேங்க்ல போய் ஒரு 5 லட்சம் அடிச்சேன்னு வைங்க, பேங்க்ல வேலை போட்டு கொடுத்துருவான். 5 லட்சம் முதல்ல அடிச்சுட்டு வண்டியில 5 லட்சம் வேலை கன்ஃபார்ம். அப்ப இது வந்து இவன் திருட்ட ஒழிக்கிறதுக்கு சட்டமா, அதே மாதிரி ஒருத்தர் திருடுன ஒருத்தனை நான் எப்படி நம்பி வேலைக்கு சேர்ப்பேன். திருட அந்த வேலைக்கு சேர்க்கறதுல அவனுக்கு என்ன திறமை இருக்க இல்லையோ, திருட்டு இருக்க கூட நினைப்பா இல்லையா, ஒரு கூட்டம் கூட நம்ம சேர்த்துக்கிருவோம், திருடனை சேர்க்குவோமா. ஒரு நிறுவனத்துல வேலைக்கு சேர்க்கிறாத நானே அவனு, என்கிட்ட அவன் திருடி இருக்கிறான், நான் அவன் அவனுக்கு என்ன தண்டனையா, நீ அவன்கிட்ட வேலை வாங்கிக்க 10,000, அதான் தண்டனை. திருடித்தான்ல 10,000 அவனை வீட்டுல சேர்த்துருச்சிங்க, வேலை செஞ்சுக்க 20,000 திருடி போட்டும், 10,000 திருடு வேலை விட்டு என்ன செய்வான், 20,000 திருடிட்டு போவானா. அட திருடுங்கிறவன் அவன் எதுக்கும் அஞ்சாம எந்த நெறிமுறைக்கும் இல்லாத ஒருத்தன் தான் திருட வருவான். அவனை போய் வேலை கொடு கடையில் கொண்டு சேர்த்துக்கண்டா என்ன அர்த்தம். இப்படி வந்து அந்த திருட்டை பற்றி பேசும்பொழுது அவனுடைய அந்த அந்த தப்சீர்ல அவனுடைய மொழியாக்கத்துல இதெல்லாம் இதெல்லாம் யாருன்னு விளங்குது, லூசன் விளங்குதா, இப்படி செய்யக்கூடிய ஒருத்தன் வந்து அறிவுடையவனா இருப்பானா. அதே மாதிரி விபச்சாரத்திற்கு தண்டனைன்னு வருதுல, 100 அடிக்கணும்னு குரான்ல இருக்கு, அதுக்கு என்ன செய்யறான் கேட்டா, 100 அடிக்கவனும் கூடாது. ஃபஜ்லி தூங்குற வார்த்தை எல்லாம் போடுறான், ஃபஜ்லி தான் சவுக்குன்னு அடிக்கிறது. இவன் என்ன சொல்றான் கேட்டா, அவனை கூப்பிட்டு வச்சு சும்மா ஒரு பென்சில் மாதிரி வச்சுக்கிட்டு என்ன செய்யணும் அப்படி இலச சரியா சரியா, அந்த கேவலம் தான் தண்டனையா. மக்கள் எல்லாம் பாக்குற விதமாக அவனை அடிக்கிறோம்ல, இந்த கேவலம் தான் தண்டனையே தவிர, அவனுக்கு வேதனை வர்ற மாதிரியோ ரத்தம் வர்ற மாதிரியோ காயம் வர்ற மாதிரி அடிக்க கூட, சும்மா அப்படி வேற நாள் எல்லாம் தட்டு தட்டுற மாதிரி என்ன செய்யணும், அப்படி தண்டனை கொடுக்கணும். இதுதான் இஸ்லாமிய தண்டனைங்கிறான். இதெல்லாம் ஒரு மென்டல் வழங்குதா இல்லையா, இதெல்லாம் தண்டனை கொடுக்காம இருக்கலாமே. ஒரு குற்றம் செய்வதற்கு தண்டனை கொடுக்கறது வந்து திருந்துவதற்கு தான். எப்ப திருந்துவான், விபச்சாரம் செஞ்சு மாற்றுறதுக்கே அவனுக்கு வெக்கம் இல்ல, இப்ப இப்படி தட்டி விட்டா என்ன என்ன கேவலத்தை பார்க்க போறான், கேவலம்லாம் உதித்து விட்டவன் தான் இந்த காரியத்தை செய்வான். அவனை போய் என்ன செய்யணுமா, சபையில வச்சு அந்த அடிக்கணும்னு காட்டுறது தானமா, ஒரு ஸ்கேலை வச்சு கூட அடிச்சுக்கலாமா, ஒரு விளக்கமாத்து குச்சி வச்சு கூட என்ன செய்யலாமா, அப்படி எப்படி லேசா 100 தடுத்தட்டி இனிமே செய்யக்கூடாது, இதுதான் தண்டனை இப்படின்னு சொல்றான். அதே மாதிரி வந்து விபச்சாரம் செய்கிற பெண்கள் வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதா இருந்தா அதுக்கு கண்டிஷன் போடுறான். விபச்சாரம் செய்கிற பெண்களுக்கு 4 சாட்சியை கொண்டு வர சொல்றான்ல, அல்ல 4 சாட்சியை கொண்டு வர சொல்றான்ல, ஒரு பெண்ணு விபச்சாரம் பண்ணிட்டா அவளை எப்ப தண்டிக்கணும்னு கேட்டா 4 விபச்சாரம் செய்யணுமா. 4 சாட்சி கொண்டு வந்து அர்த்தம் இது, 4 என்ன செய்யணும், 4 செய்யணுமா, 4 வெவ்வேறு ஆட்களோட செய்யணுமா. ஒரே ஆட்டையும் விபச்சாரம் பண்ணிட்டு இருந்தாலோ, ரெண்டு பேர்கிட்டயும் மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருந்தாலும் தண்டிக்கலாம். அதாவது விபச்சாரங்கிற குற்றம் இல்லையா, எது குற்றமா, இப்படி ஒரு 4 மேல ஒரு பெண்ணு வந்து ஒரு 4 மேல ஒரு உறவு வச்சுக்கிறது தப்பு, 4 வரைக்கும் அவங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்றான். 4 ஒரு 3 தவறான உறவு வைத்துக் கொண்டிருந்தார்களே ஆனால் அது தப்பு கிடையாது. அப்ப என்ன செய்யணும், விபச்சாரத்தை நீங்க தண்டிக்கிறதா இருந்தால் அந்த பெண்ணு வந்து ஒரு பெண் என்ன செய்யணும், 4 சந்தர்ப்பங்களில் இவர் அந்த விபச்சாரத்தை வந்து பார்க்க 4 சாட்சி வேணும், ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் 4 சாட்சி, 4 4 வெவ்வேறு நபர்களா இருக்க வேண்டும், 4 காலகட்டத்தில் நடக்க வேண்டும். 4 மாற்றுறது எப்படி மாட்டனே, ஒரே ஆளாடவே 4 மாட்டினாங்கன்னு சொன்னா அது வந்து குற்றம் கிடையாது, 4 வெவ்வேறு நபர்களோட அவங்கள இது பண்ண அப்பதான் தண்டிக்கணும். இதெல்லாம் அவங்களுக்கு சிரிப்பா தெரியுதுல, இது பெரிய தத்துவமான பேசி தெரியுறாங்க, நம்பிக்கை வச்சுட்டாங்கன்னா 19 அப்படி நம்பிக்கை வச்ச உடனே நம்ம எல்லாம் எது கேள்விக்குரியதா இருக்கிறோம். இதெல்லாம் விவாதம் நடந்தது இங்க, இது சென்னையில மூஞ்சிக்கு நேரம் கேட்ட கேள்விகள் தான் இதுவும். இதையும் வந்து நம்ம என்னமோ அவங்க இல்லாத சபையில சொல்லல,
இப்ப நான் சொன்ன அவ்வளவுமே நேருக்கு நேராக மூஞ்சுக்கு நேராக இந்த கேள்விகள் கேட்கப்படுது விவாதத்துல சீரியாக இருக்கிறது. அவங்க என்ன செஞ்சாங்க தெரியும்?